rocket. வணக்கம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. சந்திரயான் 3 சக்ஸஸ் ஆனது. ஸோ சந்திரயான் 2 அவ்வளோவா சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ சந்திரயான் 3 நாங்கள் வீட்டிலேருந்து பார்க்கலான் தான் இருந்தோம், பட் கூட்டமாக பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்டட். ஸோ பசங்களை குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணதுக்காக வந்திருக்கோம், பொந்தமல்லேருந்து வந்திருக்கோம். யா, வெரி மச் எக்ஸைட்டட். இட்ஸ் ஸோ ஹாப்பி சார், ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இது. ரொம்பவும் நெகிழ்ச்சியான தருணம்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்க்கறதுக்காகவே நாங்கள் வந்தோம். ஆக்சுவலாக ஆஃபீஸில் ஹாஃப் அன் அவர் பர்மிஷன் போட்டுட்டு வந்தோம். இந்த மாதிரி ஒரு சாதனை வந்து வளர்ந்து வரக்கூடிய நம்ம நாடு செய்கிறது ரொம்பவே ஒரு உற்சாக நிலையை தான் கொடுக்குது. அது எப்படி பக் பக் தருணங்கள் தான் சொல்ல முடியும். மிகவும் அது எப்படி சொல்றது, வார்த்தைகளால வர்ணிக்க முடியல. எப்படி இறங்கும், என்ன ஏதுன்றது ரொம்பவே டிக் டிக் தருணமா இருந்தது. ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த தலைமுறை வந்து நம்ம நிலவுல இறங்கிட்டோம். அடுத்த தலைமுறை வந்து நாங்க ஒரு விஞ்ஞானிகள் ஆகி நிலவுல இருந்து செவ்வாய்க்கோளுக்கு எப்படி போறது அப்படின்றத பத்தி ஆராய்ச்சி பண்ணுவோம். ரொம்ப ஆர்வமா இருந்தது. லேண்டிங் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. உலக அரங்கில் இந்தியா வந்து இது முன்னுக்கு தள்ளியிருக்கு. கடந்த காலகட்டங்களில் அதிகமான ஆண்டுகள் வந்து மற்ற நாடுகள் தான் வானிலையில் வந்து முன்னில் இருந்தது. குறைந்த காலகட்டத்தில் மிக அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் கருத்துப்படி இன்னும் சில ஆண்டுகளில் நம்ம நிலாவுக்கு போனால் ஒழிய இந்த உலகம் அழிந்த பிறகு நம்ம நிலாவில் போய் தான் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இனி அடுத்த கட்ட தலைமுறை நிலவிலிருந்து செவ்வாயை ஆராய்ச்சி செய்வதற்கான காலம் வெகு விரைவில் வரும். அதுவும் இந்தியாவே செய்யக்கூடும். அதிலும் தமிழ்நாட்டிலிருந்து மிக அதிகமான ஆராய்ச்சியாளர்கள் வருவார்கள் என்பது என்னுடைய நிலைப்பாடு. தாய்மொழியில் பயில்வதால் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது யூஎஸ்லேருந்து ராக்கெட் விட்டாங்க, அங்கே வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் போனார் அப்படின்லாம் கேள்விப்பட்டுக்கிறோம். இப்போ வந்து இந்தியாவே அந்த மாதிரி ஒரு சாதனையை செஞ்சுருக்காங்க. அதுவும் யாரும் போகாத தென் துருவமான இடத்துக்கு போயிருக்கிறாங்க மூணில். என் பையன் நெக்ஸ்ட்டு, எனக்கு அடுத்து என் தலைமுறையில் வர நெக்ஸ்ட்டு என் பையன் வந்து அவங்க வந்து இந்தியா ஆளே வந்து சந்திரனுக்கு போயிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இந்தியா வந்து வல்லரசு தான்ற நம்பிக்கையும் இருக்குது. இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சேஃபாக லேண்ட் ஆகணும்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டே இருந்தோம். நல்லா லேண்ட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சா, சீக்கிரமாக நல்லா லேண்ட் ஆகிடணும் அப்படின்ட்டு நல்லபடியாக லேண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கு. ஸோ நம்ம இந்தியா வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கு. யாருமே போகாத சவுத் போலுக்கு போயிட்டு இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.